ஹாய் எவ்ரிவான், நான் ராம் பேசுகிறேன். நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக வந்த ரிப்போர்ட் பிரகாரம் உலகத்திலே வந்து மிகப்பெரிய ஸ்ட்ரீமிங் சர்வீஸான நெட்ஃப்ளிக்ஸ், அவங்க வந்து கிட்டத்தட்ட 200,000 சப்ஸ்கிரைபர்ஸை வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் ஒன்று வந்திருக்கு. ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் வந்து எதுக்கு வந்து இவ்வளோ பெரிய சப்ஸ்கிரைபர்ஸை வந்து லாஸ் பண்ணாங்க, என்ன காரணம், ஸோ அவங்க குவார்ட்டர் ஒன் ரிப்போர்ட் வந்து என்ன சொல்லுது ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட். ஸோ இதுக்காக வந்து நெட்ஃப்ளிக்ஸ் என்ன பண்ண இருக்கிறாங்க, இது எப்படி வந்து அவங்க சரி கட்ட போகிறாங்க, உலகம் ஃபுல்லாக நெட்ஃப்ளிக்ஸோட ஷேர்ஸ் வந்து டவுன் ஆகுது, சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து லாஸ் ஆகிறாங்க. ஸோ இதுக்கு முக்கியமான பல காரணங்கள் இருக்குது. ஸோ அதில் வந்து டாப் 5 ரீசன்ஸ் என்னென்ன, எந்த காரணங்கள்னால சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நெட்ஃப்ளிக்ஸோட அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டு போகிறாங்க, நெட்ஃப்ளிக்ஸுக்கு வந்து ஏன் இவ்வளோ பெரிய லாஸ் வந்து ஏற்படுது போன்ற விஷயங்களை வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது சரி பண்ணுறதுக்கு நெட்ஃப்ளிக்ஸ் வந்து என்ன பிளான் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ போகலாம். நெட்ஃப்ளிக்ஸோட குவார்ட்டர் 1 2022 ஃபஸ்ட் குவார்ட்டரோட ரிப்போர்ட் வந்து அவங்க வெளியிட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 200,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து லாஸ் ஆகிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. இனிஷியலாக வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது இந்த 2022 ஃபஸ்ட் குவார்ட்டரில் வந்து 2 மில்லியன் சப்ஸ்கிரைபர், கிட்டத்தட்ட 20,00,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கெயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தாங்க. ஆனால் அது வந்து இப்போ தலைகீழாக மாறி 200,000 பேர் வந்து அவங்க அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க நெட்ஃப்ளிக்ஸ்லேருந்து. இது மட்டுமல்ல, இப்படியே வந்து போச்சு அப்படின்னா இந்த 2022 முடியறதுக்குள்ளேயே இன்னொரு 20,00,000 பேரை வந்து 20,00,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நெட்ஃப்ளிக்ஸை வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற வந்து இந்த கம்பெனி வந்து எதிர்பார்க்குறாங்க. நெட்ஃப்ளிக்ஸோட ரெவென்யூ வந்து பயங்கரமாக ட்ராப் ஆகிருக்குன்றாங்க. முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைபர்ஸை வந்து அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறது மட்டும் இல்லை, ஒரு அக்கௌண்ட்டை வந்து பல பேரோட வந்து ஷேர் பண்ணுறதும் நெட்ஃப்ளிக்ஸோட ரெவென்யூ வந்து பயங்கரமாக பாதிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இந்த கம்பெனி வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நெட்ஃப்ளிக்ஸோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து லாஸ் ஆகிறதுக்கும் அவங்க ஃபைனான்ஷியலி வந்து லாஸ் ஆனதுக்கும் அந்த நெட்ஃப்ளிக்ஸ்க்கே வந்து பயங்கர சர்ப்ரைசிங்காக இருக்குது, அது மட்டும் இல்லை அவங்களோட ஷேர் ஹோல்டர்ஸுக்கும் வந்து பயங்கர சர்ப்ரைசிங்காக இருக்குது. ஸோ இது வந்து என்னென்ன காரணங்கள் அப்படிங்கிறது இந்த ஒன்றுண்டா இப்போ வந்து பார்க்க ஆரம்பிப்போம். முக்கியமாக வந்து 5 காரணங்கள் இருக்குது, அது என்னென்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்க ஆரம்பிப்போம். முதல் காரணம், நெட்ஃப்ளிக்ஸ் வந்து லாஸ் ஆகிறதுக்கு முதல் காரணம் வந்து ரஷ்யாவிலேருந்து நெட்ஃப்ளிக்ஸ் வந்து அவுட் ஆகிட்டாங்க. இப்போ ரீசெண்டாக நடக்கிற இந்த ரஷ்யன் உக்ரைன் வாரில் ரஷ்யாவில் வந்து இருக்கக்கூடிய அக்கௌண்ட்ஸு இந்த பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் வந்து வெளியேறினாங்க இல்லையா, யூஎஸ் கம்பெனிஸ். ஸோ அதோடு சேர்ந்த மாதிரி நெட்ஃப்ளிக்ஸும் வந்து வெளியே வந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 700,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரஷ்யாவில் மட்டுமே இருந்திருக்காங்க. ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் வந்து அந்த கம்பெனி ரஷ்யா விட்டு வெளியில் வந்ததினால 700,000 அக்கௌண்ட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ண வேண்டியதாக போச்சு. ஸோ இதுவும் வந்து மிகப்பெரிய ஒரு லாஸாக வந்து நெட்ஃப்ளிக்ஸ்க்கு கருதப்படுது. ரெண்டாவது முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தா, நெட்ஃப்ளிக்ஸ் வந்து அவங்களோட அந்த சப்ஸ்கிரிப்ஷன் காஸ்ட்டை வந்து அதிகப்படுத்திட்டாங்க. முக்கியமாக வந்து யூஎஸ் மற்றும் கனடாவில் அவங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் காஸ்ட் வந்து அதிகப்படுத்திட்டாங்க. ஸோ இதனாலேயே வந்து நிறைய சப்ஸ்கிரைபர்ஸு அவங்க வந்து அதை சப்ஸ்கிரிப்ஷனை ரினியூ பண்ணாமே போயிட்டாங்க. இந்த வருஷம் 600,000 சப்ஸ்கிரைபர்ஸ் யூஎஸில் மட்டுமே வந்து லாஸ் ஆகிட்டாங்க, அவங்க அக்கௌண்ட்ஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நாங்கள் ஏன்னா வந்து இவங்க ப்ரைஸ் வந்து அதிகப்படுத்தாங்க. ஜனவரி 2022லேருந்து நெட்ஃப்ளிக்ஸோட அந்த சப்ஸ்கிரிப்ஷன் காஸ்ட் வந்து அதிகமாகிறதுனால நிறைய பேர் வந்து அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டு வந்து போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி ரைசிங் ப்ரைஸஸும் வந்து முக்கியமான காரணமாக வந்து பார்க்கப்படுது. மூணாவது முக்கியமான பிரச்சனை நெட்ஃப்ளிக்ஸ் ஃபேஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்தா, அக்கௌண்ட் ஷேரிங். அதாவது வந்து இப்போ என்கிட்ட நெட்ஃப்ளிக்ஸோட அக்கௌண்ட் ஒன்று இருக்குது அப்படின்னா, என்னோடய யூசர் நேம் பாஸ்வேர்டை எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள்கிட்டையோ ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டயோ கொடுத்து அவங்கள வந்து பார்க்க சொல்கிறது என்னோடய அக்கௌண்ட்டில். ஸோ இந்த மாதிரி வந்து அக்கௌண்ட் ஷேரிங் வந்து பார்க்குறோம். அப்போ அந்த அக்கௌண்ட் ஷேர் பண்ணி பார்க்கறதுனால அது வந்து மிகப்பெரிய லாஸ் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ஏற்படுது. உலகம் ஃபுல்லாக வந்து நெட்ஃப்ளிக்ஸோட கணக்கு பிரகாரம், எஸ்டிமேட் பிரகாரம் உலகம் ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு 100 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பே பண்ணாமே வந்து ஃப்ரீயாகவே வந்து இந்த அக்கௌண்ட் ஷேரிங் வழியாக வந்து பார்க்குறாங்க அப்படிங்கிறதும், அதில் வந்து யூஎஸில் மட்டுமே ஒரு 30 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸு பணத்தை பே பண்ணாமே ஃப்ரீயாகவே வந்து பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இதனாலேயும் வந்து அவங்களுக்கு வந்து இன்கம் பயங்கரமாக வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. நாலாவது முக்கியமான காரணம்னு பார்த்தா, நெட்ஃப்ளிக்ஸில் வந்து கண்டென்ட் வந்து இப்போ கிடைக்கிறதில்ல. முன்னத மாதிரி நிறைய பெரிய பெரிய கம்பெனிஸ், அதாவது யூஎஸில் வந்து பார்த்திங்கன்னா என்பிசி, சிபிஎஸ் போன்ற கம்பெனிஸ்லாம் வந்து நெட்ஃப்ளிக்ஸை யூஸ் பண்ணி அவங்களோட கண்டென்ட் வந்து முதல்ல ரிலே பண்ணிட்டாங்க. அதுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் ஃபீஸ் வந்து அவங்க கொடுக்கணும் நெட்ஃப்ளிக்ஸை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு, அந்த லைசன்ஸை வந்து யூஸ் பண்ணுறது. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த மீடியா கம்பெனிஸ்லாம் அவங்கள சொந்தமாக அவங்களே வந்து மெர்ஜ் பண்ணி அவங்களே சொந்தமாக வந்து ஸ்ட்ரீமிங் சர்வீஸ் வந்து ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட பிளாட்ஃபார்ம்லேயே வந்து அவங்க ஸ்ட்ரீம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மற்றபடி நெட்ஃப்ளிக்ஸை விட சீப்பாக கிடைக்கக்கூடிய மற்ற பிளாட்ஃபார்மும் வந்து அவங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதனால் வந்து நெட்ஃப்ளிக்ஸுக்கு வந்து இதுவே மிகப்பெரிய பாதிப்பாக வந்து ஏற்படுது. ஸோ அதனால் வந்து நெட்ஃப்ளிக்ஸுக்கு கண்டென்ட் கிடைக்காது கிடைக்கல அப்படிங்கிறதும் இந்த லாஸுக்கு வந்து மிகப்பெரிய காரணமாக வந்து சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரி வந்து மற்ற டிவி சேனல்ஸ்லாம் வந்து அவங்களோட கண்டென்ட்டை ரிமூவ் பண்ணி போகிறனால நெட்ஃப்ளிக்ஸ்க்கு என்ன வந்து ஒரு ப்ரெஷர் வருது. அவங்க என்ன பண்ணுறாங்க, சொந்தமாக அவங்களே வந்து பணத்தை போட்டு ப்ரோக்ராம் ரெடி பண்ணி அவங்களே வந்து அவங்களோட சேனலில் வந்து போட வேண்டியதாக இருக்குது. ஸோ இதுக்கு வந்து அவங்களுக்கு நிறைய ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு, ஆக்டர்ஸுக்கு சம்பளம் கொடுக்குறது. ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து அவங்களுக்கு செலவு வந்து ஏற்படுது. ஸோ இதனால் வந்து நெட்ஃப்ளிக்ஸோட ஒரிஜினல் கண்டென்ட் வந்து பார்க்குறக்கு நல்லாயிருக்கு, குவாலிட்டியாக இருந்தாலுமே நிறைய வந்து ரசிகர்கள் இருக்காங்க. அதாவது வந்து அவங்களுக்கு
பழைய கண்டென்ட்லாம் வேணும், பழைய டிவி ப்ரோக்ராம்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களை பார்க்கக்கூடிய ரசிகர்கள் இப்போ இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ அந்த ப்ரோக்ராம்லாம் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் ஒளிபரப்பாமல் இருக்கிறதும் வந்து நெட்ஃப்ளிக்ஸ்க்கு வந்து மிகப்பெரிய பாதிப்பாக வந்து பார்க்கப்படுது. அஞ்சாவது முக்கியமான காரணம் நெட்ஃப்ளிக்ஸ் வந்து டவுன் ஆகிறது என்னென்னு பார்த்தா, நெட்ஃப்ளிக்ஸ் மாதிரியே வேறையும் பல ஸ்ட்ரீமிங் சர்வீசஸ் வந்து மார்க்கெட்டில் இருக்குது. முக்கியமாக வந்து அமேசான் ப்ரைம், அப்புறம் வந்து ஹெச்பிஓ மேக்ஸ், அப்புறம் வந்து பேரமௌண்ட்டு, பீகாக்கு, டிஸ்னி ப்ளஸ்ஸு, ஆப்பிள் டிவி, ESPN ப்ளஸ், இதெல்லாம் வந்து ஸ்ட்ரீமிங் சர்வீஸ் நெட்ஃப்ளிக்ஸ் மாதிரியே. இந்த எல்லாத்தையும் வந்து கம்பேர் பண்ணும்போது நெட்ஃப்ளிக்ஸோட ப்ரைஸ் அமௌண்ட் வந்து ரொம்ப அதிகம். ஸோ இதனால் வந்து இந்த ஸ்ட்ரீமிங் சர்வீசஸில் வந்து மக்கள் கொஞ்சமாக பணத்தை கொடுத்து அவங்களுக்கு விருப்பப்பட்ட ஷோஸ் பார்க்குறதும் மூவிஸ் பார்க்குறதும் வந்து அவங்க நிறைய பண்ணுறாங்க. அமேசான் ப்ரைம்லலாம் வந்து நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வேலை இருக்குது. நெட்ஃப்ளிக்ஸ் வந்து மெயினாக குறையிறது காரணமே இந்த மாதிரி வந்து அடிஷ்னலாக வந்திருக்கக்கூடிய ரீசன் தான் வந்து நிறைய ஸ்ட்ரீமிங் சர்வீஸஸ் வந்து வந்திருக்குது. ஸோ இதனால் வந்து நெட்ஃப்ளிக்ஸ்க்கு வந்து மிகப்பெரிய மார்க்கெட் ஷேர் லாஸ் வந்து ஏற்பட்டு அவங்களுக்கு ஃபஸ்ட்டு குவார்ட்டரில் வந்து நஷ்டத்தை வந்து தெரிவிச்சு. இப்போ இந்த அஞ்சு காரணங்கள் வந்து நம்ம பார்த்துட்டோம் நெட்ஃப்ளிக்ஸ் வந்து எதுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து லாஸ் பண்ணாங்க. ஸோ இதை வந்து சரி பண்ணுறதுக்கு நெட்ஃப்ளிக்ஸ் வந்து என்ன பிளான் வச்சுருக்காங்க அப்படின்னா, அவங்க வந்து இதுக்கு சில முக்கியமான விஷயங்கள்லாம் பண்ண போகிறாங்க. அது முக்கியமாக வந்து அவங்க என்ன பிளான் வச்சுருக்காங்க அப்படின்னா, இந்த அக்கௌண்ட் ஷேரிங்கை வந்து கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான நோட்டமாக வந்து இந்த நெட்ஃப்ளிக்ஸ் கம்பெனி வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து அவங்க நிறைய பிளான் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து அவங்க ட்ரையல் மோடில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஷேர் பண்ணுறதுல வந்து பிரச்சனை இல்லை, அதுக்காக வந்து நீங்கள் அடிஷ்னலாக கொஞ்சம் ஃபீஸை மட்டும் எங்களுக்கு பே பண்ணிட்டு நீங்கள் அக்கௌண்ட் வந்து ஷேர் பண்ணிக்கலாம், அதுக்கு வந்து நாங்கள் அலோவ் பண்ணுறோம், அது வந்து லீகலாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ட்ரையல் மோடில் வந்து பண்ணியிருக்காங்க. அது மக்கள் வந்து நிறைய பேர் வந்து எக்ஸ்ட்ரா பணம் கொடுத்து அக்கௌண்ட் ஷேரிங்கை வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் வந்து சேஃப்டியும் வந்து முக்கியமான காரணம், பாஸ்வேர்டு ஷேரிங்கும் வந்து இல்லீகலாக வந்து இருக்காது, லீகலாக வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் கொஞ்சம் அடிஷ்னலான அமௌண்ட் அப்படிங்கிறது ட்ரையல் மோடில் வந்து நிறைய கண்ட்ரீஸில் நெட்ஃப்ளிக்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் சக்ஸஸ் ஆகிருக்கு அப்படின்றாங்க. ஸோ இப்போ இல்லைனாலும் இன்னும் கொஞ்ச நாள் கழித்து நெட்ஃப்ளிக்ஸ் வந்து இதை வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து எடுப்பாங்க, அக்கௌண்ட் ஷேரிங்கை வந்து கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான மெஷர்ஸ் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் கண்டிப்பாக வந்து எடுப்பாங்க. அந்த இந்த விஷயம் வந்து அவங்களுக்கு இந்த கம்பெனிக்கு மிகப்பெரிய நஷ்டத்தை வந்து உருவாக்குது. ரெண்டாவது முக்கியமான விஷயம் நெட்ஃப்ளிக்ஸ் வந்து பண்ண போகிறாங்க, அதாவது மறுபடியும் ஸ்ட்ரீமிங் சர்வீஸில் வந்து அவங்க டாப்பில் வரணும் அப்படின்னா அவங்களுக்கு செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா, மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய மற்ற ஸ்ட்ரீமிங் கம்பெனிஸ் என்ன ப்ரைஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து ப்ரைஸை வந்து கொஞ்சம் குறைச்சி காம்படிஷன் வந்து அதிகப்படுத்தப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இன்கம் எப்படி ஜென்ரேட் ஆகும்னா, அவங்க ஆட்ஸ் போடலாம், நிறைய ஸ்பான்சர்ஸ் வந்து கிடைப்பாங்க. ஸோ அப்படி வந்து அவங்க இன்கம் ஜென்ரேட் பண்ணாமல் தவிர சப்ஸ்கிரைபர்ஸ் மேலே வந்து ப்ரெஷர் கொடுக்காமல் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கக்கூடிய மற்ற பிளான்ஸ்லாம் வந்து எந்த ரேஞ்சில் வந்து ப்ரைஸஸ் கொடுக்குறாங்க அதை வந்து கொடுக்குறதுக்கான ஒரு பிளானில் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் பார்ட்டை வந்து அதிகப்படுத்தி ஸ்பான்சர்ஸ் அதிகப்படுத்தி சப்ஸ்கிரிப்ஷனை வந்து குறைக்கிறதுக்கு நெட்ஃப்ளிக்ஸ் வந்து பிளான் பண்ணுறாங்க. ஸோ இந்த கொரோனா டைமில் வந்து மக்கள் யாரும் வெளியில் போகாமல் அவங்க வந்து லாக்டவுனில் இருந்த சமயத்தில் இந்த மாதிரி ஸ்ட்ரீமிங் சர்வீஸ்லாம் வந்து நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. நெட்ஃப்ளிக்ஸ்லாம் வந்து அப்போ பயங்கரமாக பூம் ஆச்சு. இப்போ வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, லாக்டவுன்லாம் இல்லை, கொரோனாலாம் வந்து குறைஞ்சிருக்குது, இப்போ எல்லாருக்கும் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க, சரி தேட்டர்லாம் போய் படம் பார்க்கலாம். ஸோ அப்போ ஸ்ட்ரீமிங் சர்வீஸில் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் போன்ற ஸ்ட்ரீமிங் சர்வீஸில் மக்கள் பார்க்குறது வந்து குறைஞ்சிருக்கு, அவங்களுக்கு பழைய மாதிரி தேட்டர்ஸில் போய் வந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான காரணமாக வந்து பார்க்கப்படுது. ரெண்டாவது வந்து இந்த மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து லாஸ் ஆகிறது அப்படிங்கிறது எந்த ஒரு கம்பெனியாக இருந்தாலும், இப்போ நம்ம வந்து நம்ம யூடியூப் சேனல் நடத்துகிறோம், நமக்கே வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு சப்ஸ்கிரைபர் கிடைக்கிறதே வந்து பெரும் கொம்பாக இருக்குது. ஒரு சப்ஸ்கிரைபர் நம்மளோட சேனலை வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணி போயிட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது அது வேணா இருக்குது. ஸோ நமக்கு ஒரு சிங்கிள் பர்சனாக இருக்கு இருந்து ஒரு யூடியூப் சேனலை நடத்துகிற நமக்கே இப்படி இருக்கும்போது, மல்டி மில்லியன் டாலர் போட்டு நடத்தக்கூடிய ஒரு கம்பெனி அவ்வளோ பேர் வந்து வேலை செய்கிறாங்க, ஸோ அவங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைபர் லாஸ் ஆகிறாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய வந்து ஒரு ஷாக்கிங்காக தான் இருக்கும். ஸோ இது சரி கட்டுறதுக்கான வேலைகளை வந்து நெட்ஃப்ளிக்ஸ் இப்போ வந்து தீவிரமாக வந்து இறங்குறதா வந்து பிளான் பண்ணிக்கலாம். இப்படியே விட்டாங்க அப்படின்னா நெட்ஃப்ளிக்ஸ் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்மே வந்து இல்லாமல் போயிடும் அப்படிங்கிற பயமும் வந்து ஏற்பட்டுரு. ஸோ அதை சரி பண்ணுறதுக்கான விஷயங்களை வந்து நெட்ஃப்ளிக்ஸ் வந்து கண்டிப்பாக ஈடுபடுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்போம். முன்ன மாதிரியே மறுபடியும் டாப் ஸ்ட்ரீமிங் சர்வீஸில் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்புருக்கு. ஸோ அதான் உங்களுக்கு அப்டேட் பண்ணணுச்சு, வேற ஒன்றும் இல்லை. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டெல் தன் எக்ஸ்பான்ஸ் நீங்கள் மறக்காமல் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் யாரும் அன்சப்ஸ்கிரைப் பண்ண போயிட்டாங்க, அதுவும் வந்து என்ன மாதிரி சின்ன சின்ன யூடியூபர்ஸ்க்கு அதுவும் வந்து ஒரு வேதனையான விஷயம் தான், அதுவும் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். வேணும் இல்லை, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் எவ்ரிவன், தேங்க்யூ, டேக் கேர், குட் நைட், பை.